கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஜீசஸ் ஸ்தோத்திரிக்கிறப்பா. தகப்படே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, எங்களோடு பேசுகிற வார்த்தை, எங்கள் நிலை அறிந்து, எங்கள் வாழ்க்கை அறிந்து, ஆண்டவரே எங்கள் சூழ்நிலை அறிந்து, எங்களை குணமாக்குகிற, எங்களை உற்சாகப்படுத்துகிற, எங்களை பலப்படுத்துகிற, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உம்முடைய வார்த்தை. இந்த காலை வேலையிலும் அந்த தேவ வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. என்னுடைய வார்த்தைகள் அல்லப்பா, உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். நான் சுருகவும் நீர் பெருகவும் மகிமைப்படவும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். கேட்கிறதற்கு எங்களுடைய காதுகளை செவிகளை கர்த்தர் திறந்தருளும். திறந்த இருதயமுடையவர்களாய் உம்முடைய வார்த்தையாகிய விதையை உற்சாகத்தோடு உள்வாங்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை தார். எல்லா சோர்வின் ஆவிகளை கர்த்தர் நீக்கி போடும், உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம், அதன் நான்காவது அதிகாரம், அதன் எட்டாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் நிதானமாய் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம், நான்காவது அதிகாரம், அதன் எட்டாவது வசனம். ஜீசஸ் எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் குறித்த அடிப்படையான அடித்தளத்தை குறித்து அதிக உறுதியாய் அதிக உத்தரவாதத்தோடு பேசுகிற ஒரு வசனம் தான் இந்த வசனம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிப்படை சத்தியங்களில் அடிப்படையானதும், அவருடைய போதனைகளில் அடிப்படையானதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட, அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை முறையில் வாழ்வியலின் அடித்தளமாய் இருப்பதும் என்ன அப்படின்னு கேட்டா, அது அன்பு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசங்கத்தை பார்க்கலாம், அவருடைய போதனைகளை பார்க்கலாம், அவருடைய பேச்சுக்களை பார்க்கலாம், அவருடைய செயல்பாடுகளை இருக்கட்டும், அல்லது அவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த போதனைகளாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம், நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அது எல்லாவற்றையும் எதன் மேலே நிற்கிறது அப்படின்னு பார்த்தா, அன்பு என்கிற ஒற்றை வார்த்தையின் மேலே தான் இவை எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. வழங்கின ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆதியிலே இன்னைக்கு மாஸ்டர் ஆதிகம முதல் அதிகாரம், ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், மலைகளை சிருஷ்டித்தார், செடிகளை கொடிகளை வானத்தை, அப்புறம் பூமியை, தண்ணீரை, அப்புறம் இதில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்துட்டு ஆறாவது நாள் எதை உருவாக்கினாரா? மனிதனை உருவாக்கினார். இப்போ அந்த மனிதனை உருவாக்கி ஏதோ சின்ன குழந்தைங்க ஒரு பொம்மையை செஞ்சு மண்ணினால அல்லது இந்த சப்பாத்தி மாவில் பாப்பா போன வாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா, அது மாதிரி ஏதோ ஒரு பொம்மையை செஞ்சு இந்த பொம்மை சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக வசனம் சொல்லுகிறது, மனிதனை படைத்து அந்த மனிதனோடு ஐக்கியப்படுவதற்காக, அந்த மனிதனோடு உறவு கொள்வதற்காக, அந்த மனிதனோடு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவன் என்ன செய்தாரா? உருவாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆடு மாடை பார்க்கறதுக்காக பகலின் குளிர்ச்சியான வேலையில் டெய்லி வந்தார். அல்லது நான் நட்டு வச்ச ஆப்பிள் மரம் அங்கே இருக்கு, அந்த மரம் நேற்று ஒரு பழம் காய்ச்சிருந்துச்சு, இன்னைக்கு எத்தனை பழம் காய்ச்சிருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் டெய்லி வந்தார். எதுக்காக வந்தார்? பக்கத்தில் சொல்லுங்க, உனக்காக எனக்காக வந்தார். அவரை வர வச்சது எது? அன்பு. அவரை வர வச்சது எது? அன்பு. பாருங்க, எவ்வளவு நேசித்த, தன்னால் படைக்கப்பட்ட, தான் விரும்பின ஒரு மனுஷன் தன்னோடு கூட இருந்த உறவை என்ன செஞ்சிட்டான்? இழந்து போயிட்டான். அவனுடைய கீழ்ப்படியாமை என்னும் பாவம் அவனை தேவனிடத்துல என்ன செஞ்சிருச்சு? தூரப்படுத்தி விட்டுருச்சு. உடனே ஆண்டவர் பார்த்துட்டு, அவ்வளவுதான், இனிமே இவன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு என்ன செய்யலை? தள்ளலை. நல்லா கவனிங்க, அந்த அன்பு மறுபடியும் இழந்து போன அந்த ஐக்கியத்தை, அந்த ஃபெல்லோஷிப் வித் காட், தேவனோடு கொண்டிருந்த உறவை புதுப்பிக்கும்படியாய் அவரையே மனிதனாய் பூமியில் அவதரிக்கும்படி செய்தது. அதற்கு அடித்தளம் என்ன தெரியுமா? அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஈஸியா? அவர் வானத்தையும் பூமியையும் சர்வ மகிமையையும் விட்டு விட்டு அப்படியே ஈஸியா மனுஷனா வந்துட்டாரா? வசனம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் சாயலானார். எதன் சாயலானாரா? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான செஞ்சாரா?
மாறினார். அதை அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷ சாயலாகி அவருடைய சர்வ மகிமையையும் துறந்து அதெல்லாவற்றையும் உதறி தள்ளி இந்த மனுக்குலத்தின் மீட்பிற்காக நான் எப்படியாவது அவதரிக்க வேண்டும், அவர்களுக்காக இரத்தம் சிந்த வேண்டும் என்று அவரை முடிவெடுக்க வைத்தது எது? அன்பு. அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் போய் ஆண்டவர் கேட்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய ஒரே பேரான குமாரன் கேட்ட பிறகும் சிலுவையில அவர் அனுபவித்துக் கொண்டிருந்த உச்சபட்ச வேதனையில அவருக்கு கை கொடுக்காம உங்களுக்காக எனக்காக சற்று நேரம் அவரை விட்டு விலகியிருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செஞ்சிட்டார். மறுபடியும் வசனம் சொல்கிறது, மீண்டும் ராஜாவா என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். மீண்டும் ராஜாவாய் வரப்போகிறார். வசனம் சொல்கிறது, உங்களையும் என்னையும் அவர் தம்மோடு கூட நித்திய நித்திய காலமாய் இருக்கும்படிக்கு சேர்த்து கொள்ள போகிறார். எதுக்காக? ஏதோ நான் ஆண்டவர் வச்ச கேம்ல நீங்களும் நானும் ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சதுக்காக முதல் பரிசு வாங்கப்போ உங்களுக்கு ஒரு கோப்பம் கொடுக்குறோம், அப்படியா? அப்படியா? இழந்து போன அந்த ஆதி அன்பை புதுப்பித்து நித்திய நித்தியமாய் உங்களோடு என்னோடு ஐக்கியப்படுவதற்காக. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அதற்கு அடித்தளமோ அன்பு. இப்படி கிறிஸ்துவின் கிறிஸ்தவத்தின் துவக்கத்தில் இருந்து உலக தோற்றத்தில் இருந்து உலகத்தின் முடிவு வரைக்கும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எதன் அடிப்படையில் தெரியுமா? இந்த தேவ அன்பல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த அன்பை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். நான் ஆரம்பத்தில் சொல்றப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் உண்மை கிறிஸ்தவத்தின் அடித்தளமுமா இருக்கிறது எது? கிறிஸ்துவை மையப்படுத்தின கிறிஸ்தவம். என்ன கிறிஸ்தவம்? கிரைஸ்ட் சென்டர்ட் கிறிஸ்டியானிட்டி. அதென்ன பாஸ்டர்? கிரைஸ்ட் சென்டர்ட் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவை மையப்படுத்துகிற கிறிஸ்தவம். அப்போ கிறிஸ்துவ மையப்படுத்தாத கிறிஸ்தவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. ஹல்லேலூயா. அது எங்க பாஸ்டர் இருக்கு? அது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ஒரு பாஸ்டர், அது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் ஒரு ப்ராஃபட், அது பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல, அது பார்த்தீங்கன்னா எங்கேயோ கர்நாடகாவில், அது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஆந்திராவில். நம்ம கூட நம்ம ஊருக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? ஹல்லேலூயா. என்ன செய்யுது? நம்ம கூட சுத்திக்கிட்டே இருக்கு. நமக்குள்ள அப்பப்ப என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை மையப்படுத்துகிற கிறிஸ்தவம் அப்படின்னா எதை குறிப்பிடுறேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி அதை எக்ஸாக்டா வேதத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்வியல், அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் என்னது? கிறிஸ்தவம். இன்றைக்கு பல நேரங்களில் இந்த கிறிஸ்தவம் தன்னைத்தான் ஆல்டர் பண்ணி கொள்கிறது. என்ன செய்து கொள்கிறது? அதுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சிருது? மாற்றிக்கொள்ளுகிறது. பணத்துக்கு தேவைனா சிலர் அதை மட்டும் என்ன செஞ்சிடறாங்க, சுகம் தேவைனா சிலர் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி என்ன செஞ்சிடறாங்க, அதற்கான கிறிஸ்தவம், இதற்கான கிறிஸ்தவம், அதை மையப்படுத்துகிற கிறிஸ்தவம், இதை மையப்படுத்துகிற கிறிஸ்தவம். நீங்களும் நானும் யாரை மையப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக இருக்கணும்? கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழுகிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்தை கூட பாருங்களேன். நான் போதகராய் மாத்திரமல்ல, பாஸ்டரா மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்தவனாய் உங்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு காரணம், அடித்தளமை என்னன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. இதை ஜென்ரலா எல்லாரும் சாட்சியில சொல்லுவதை போல அல்ல, உண்மையிலேயே வாட் அட்ராக்டட் மீ டுவர்ட்ஸ் கிரைஸ்ட், என்னை எது தேவனுக்கு நேராக இழுத்தது, என்னை எது கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வைத்தது, என்னை எது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கிறிஸ்தவனாய் இருக்க வைக்கிறது என்றால் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பும், அந்த அன்பு சார்ந்த அவருடைய கொள்கைகளும். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பாஸ்டருக்கு பிள்ளையா பிறந்ததுனால மாத்திரம் நான் கிறிஸ்தவனா இல்ல, சபை சூழ்நிலையில வளர்ந்ததுனால மாத்திரம் நான் ஒரு கிறிஸ்தவனாக இல்லை, ஏதோ வேதத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு நான் வேதத்தை வாசித்ததுனால மாத்திரம் நான் கிறிஸ்தவனாய் இல்லை. அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பொழுது, ஒரு குறிப்பிட்ட அனுபவங்கள் வந்த பொழுது, சில வெளிப்பாடுகளை கர்த்தர் தந்த பொழுது இந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அன்பு அதை இன்னும் அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்து தள்ளுது, அவரின் மேல் வைத்த அன்பு. அதனுடைய அடுத்த பகுதி, நான் மற்றவர்கள் மீது காட்ட வேண்டும் என்று சொல்லுகிற அன்பு இருக்குல்ல, அதை தான் சொன்னேன். கிறிஸ்தவர்களுடைய வாழ்வியல், கிறிஸ்தவத்தின் அடிப்படை, நான் மற்ற சக மனிதனை எப்படி நேசிக்க வேண்டும், சக மனிதனை நான் எப்படி பார்க்க வேண்டும் என்று இந்த வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த அன்பின் கொள்கை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நான் கிறிஸ்தவனாய் நிலைப்பதற்கு, நான் தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்தில் விசுவாசத்தில் தொடர்ந்து நிற்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் அடித்தளமா என்ன செய்யுது இருக்குது. வழங்கினங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹலலூயா ஹலலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த அன்பு என்கிற அடித்தளம் உறுதியாய் அமைக்கப்பட வேண்டும். ஆமென். அது அது ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நீங்களும் நானும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லனா, அடியில பூமியில தோண்டி போடப்பட்ட பில்லர் ஸ்ட்ராங்கா இல்லனா, வெளியில பார்க்கிற பில்டிங் உறுதியா இருக்க முடியாது. நீங்களும் நானும் எதன் மேல கட்டப்பட வேண்டும்? அன்புல. பக்கத்துல சொல்லுங்க, அன்புல நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. யோவான் சொல்றாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கலாம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கலாம், அதை தியானிக்க போகிறோம். ஆனா இஃப் யூ டோன்ட் ஹாவ் லவ் ஆஃப் காட், நீங்க அன்பு இல்லைனா உங்களுக்கு ஆண்டவரை தெரியாது. உங்களுக்கு ஆண்டவரை தெரியாது. இன்னும் நீங்க அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரை தெரியாதுன்னா இன்னும் நீங்க அவரை என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. எங்கிட்ட இருக்கிற குணம் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் என்னை பத்தி இன்னும் உங்களுக்கு முழுசு என்ன செய்யல, தெரியல. சொல்லுகிறார், தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் அறிந்து அதை உணராதிருப்போமே ஆனால் இன்னும் நாம் அவரை பற்றி என்ன செய்யவே இல்லை, அறிந்து கொள்ளவே இல்லை. அடுத்து சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன், இதுல ஒரு இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனா இப்போ சமீப காலமா சில சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 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 வழக்கு சொல் அல்லது ஒரு பேச்சு ஒன்று நடைமுறையில் இருக்கு, என்னன்னா லவ் இஸ் காட். என்னது? லவ் இஸ் காட். வசனம் சொல்லுது, ஒன்று யோவான் 4:8 காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனா உலகத்தில் ஒரு நடைமுறை பேச்சு இருக்கு, என்னன்னா லவ் இஸ் காட், அன்பு தேவனாய் இருக்கிறது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், கடவுள் அன்பாயிருக்கிறார் என்பதற்கும் அன்பே கடவுள் என்பதற்கும் வித்தியாசம். நான் சொல்ற எத்தனை பேருக்கு வழங்குது? அநேகமா நான் சொல்றப்பயே அந்த ஸ்ட்ரெஸ்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பே கடவுள். இதை கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா அதுல என்ன பிரச்சனைனா, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை யாருக்கு கொடுத்துறோம்? அன்புக்கு கொடுத்துறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பே கடவுளாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு காரியங்கள், இதை குறித்த விளக்கம், இதை குறித்த தெளிவு நமக்கு என்ன செய்யணும்? ஏன் பாஸ்டர் வேணும் அப்படின்னா, பல நேரங்களில் நம்மளே தெரியாம கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிடறோம், காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். இதில் முன்னாடி இருக்கிறது, அதில் பின்னாடி இருக்கு, அதில் பின்னாடி இருக்கிறது இல்லை, முன்னாடி இருக்கு, எல்லாம் ஒன்று தானே பாஸ்டர் அப்படின்னு என்ன செஞ்சிடறோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதலாவது காரியம், இட் இஸ் காட் ஹூ டிஃபைன்ஸ் வாட் இஸ் லவ் அண்ட் நாட் டிஃபைன்ட் பை லவ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அன்பு என்றால் என்ன, அன்பு இன்னது என்பதை வரையறுத்து கொடுக்கிறார தவிர, அன்பு என்கிற ஒரு காரியத்துல ஆண்டவரை தூக்கி கொண்டு போய் ஃபிட் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த உலகத்துல அன்பு என்றால் என்ன, அது எப்படி இருக்கும், அது என்னெல்லாம் செய்யும், எப்படியெல்லாம் அது வெளிப்படும் என்கிறதை நிர்ணயித்து நமக்கு கையில கொடுத்தது யாரு? ஆண்டவர். இந்த ஆண்டவரை தூக்கி அவருக்கு அப்பாற்பட்டு அன்புன்னு ஏதோ ஒன்று இருக்கு போல அதுல தூக்கி ஆண்டவரை ஃபிக்ஸ் பண்றோம்னு என்ன செய்ய முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் ஏன் ஆசிரியர்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன்னு சொல்றேன், ஒரு நல்ல பழக்கம், சரியா? ஏதோ ஒரு நல்ல பழக்கம், புக் ரீட் பண்றதோ, நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதோ, ஏதோ ஒரு காரியத்தை என்னுடைய ஆசிரியர்கிட்ட, என் டீச்சர்கிட்ட இருந்து நான் என்ன செஞ்சுட்டேன், கத்துக்கிட்டேன்னு அவங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் என் ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருப்பேனே ஆனால் என் ஆசிரியர் அதை யாருக்கிட்ட இருந்து என்ன செஞ்சிருக்கணும், கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, நான் யாருகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், என் ஆசிரியர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். என் ஆசிரியர் யார் இருந்து கத்துக்கிட்டாரு இல்லையா? எங்கள் காலேஜில் நடக்கும், எங்கள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார், அவர் பயங்கரமான, 2-3 ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, பயங்கரமான ப்ரீச்சர்ஸ், சாரி நான் பயங்கரமான டீச்சர்ஸ், அவ்வளவு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும். இப்போ நாங்கள்லாம் அவங்களை எப்படி பார்ப்போம்னா, அச்சா சார் அந்த சார் அப்படி இருப்பார், இந்த ப்ரொஃபஸர் அவர் இப்படி இருப்பார், அவர் அதில் பயங்கரமான ஆள், இவர் போயிட்ரியில் பயங்கரமான ஆள், இவர் ப்ரோஸ்னலாக, இவர் பிளேஸ் ட்ராமாவில் சூப்பராக எடுப்பார், இவர் ELT-ஆ பயங்கரமாக எடுப்பார், நாங்கள் பயங்கரமாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனில் சொல்லுவாங்க, இவங்க தான் என்னுடைய குரு அப்படின்னு ஒருத்தங்களை என்ன செய்வாங்க, அடையாளப்படுத்துவாங்க. எப்ப நீங்க என்னைய பார்த்து என்ன செய்யறீங்க, பிரமிக்கிறீங்க. ஆனா எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஒருத்தர் என்ன செய்யறாரு, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு ஆசிரியர் மனிதன் என்பதனால அவர் தன்னுக்குரிய ஒரு காரியத்தை இன்னொரு மனுஷங்கிட்ட இருந்து என்ன செய்யலாம், க
கற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடவுள் மனிதன், அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட அல்லது இன்னொரு விஷயத்துக்கிட்ட அன்பு என்ன என்றால் என்றால் என்னன்னு கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நான் சொல்ற எத்தனை பேருக்கு வழங்குது? ஹல்லேலூயா. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்துல போய் என்ன ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அவர் தேவனா இருக்கிறதுனால அவர் போய் அவரை தாண்டி ஒரு இடத்துல போய் அன்பு என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அன்பு என்ற ஒரு கான்செப்டை, அன்பு என்கிற ஒரு குணாதிசயத்தை, அன்பு என்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி நமக்கு கொடுத்ததே யாரு தான்? ஆண்டவர். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ உருவாக்கியவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உருவாக்கப்பட்டதுக்கு கொடுப்போமே ஆனால் அங்க ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஹல்லேலூயா. மைட் பி சிம்பிள், காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். ஆனா ஒரு நாளும் தேவன் அன்பா இருப்பார தவிர அன்பு தேவனா இருக்க முடியாது. வழங்கணும் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரெண்டாவது முக்கியமான காரியம், இதில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து வராத அல்லது தேவனை மையப்படுத்தி உருவாகாத எந்த அன்பும் மாயையா இருக்கிறது. நல்லா கவனிங்க. தேவனிடத்திலிருந்து உருவாகாத, தேவனை மையப்படுத்தாத எந்த அன்பும் மாயையா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேனே, உதாரணத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆண்டவரை அறிந்த, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு இளம் வாலிப பையனும் ஒரு இளம் வாலிப பெண்ணும் திருமணத்திற்கு முன்பதாகவே உடல் உறவில் ஈடுபட்டுறாங்க. சரியா? நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்டு ஒரு என்கொயரி வருது. அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, இது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். நல்லா கவனிங்க, நாங்கள் ஒருவரை ஒருவர் நாங்கள் லவ் பண்ணுறோம், நாங்கள் தான் ஒருத்தரை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம். இப்போ அதுக்கு அவங்க கொடுக்குற பேர் என்னது? என்னது சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, நல்லா பின்னாடி இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, அன்பு. அதுக்கு அவங்க கொடுக்குற பேர் என்னது? அன்பு. நான் திரும்ப சொல்கிறேன், தேவனிடத்திலிருந்து வராத, தேவனை மையப்படுத்தி வராத எந்த அன்பும் மாயையாக இருக்கிறது. அது நமக்கு விரிக்கப்படுகிற வலை. வழங்கணும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பல நேரங்களில் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அன்பில் என்ன செய்து விடுகிறோம்? சிக்கி விடுகிறோம். உலகம் காட்டுகிற அன்பு, உலகம் காட்டுகிற அன்பு. நல்லா கவனிங்க, அன்பு எல்லா இடத்துல இருக்குது. பல நேரத்தில் தமிழில் அன்புன்னு சொன்னால் ஏற்படுகிற விளைவை விட இங்கிலீஷில் லவ்னு சொன்ன உடனே என்ன செய்கிறோம், சர்ச்சுக்குள்ளே லவ்னு என்ன செஞ்சிட்டாரு, அது கெட்ட வார்த்தை இல்லை, அதை கெட்ட வார்த்தையாகவே என்ன செஞ்சிட்டா, மாற்றிட்டோம். அன்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. லவ் எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது? இருக்குது, இருக்குது. தாய், தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு இடையே என்ன இருக்குது? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் என்ன இருக்குது? சத்தமாக சொல்லுங்கள், வாலிப பிள்ளைகள் சொல்லுங்கள், என்ன இருக்குது? அன்பு இருக்குது. கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ளே என்ன இருக்குது? அன்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்குது? அன்பு இருக்கு. நண்பர்களுக்குள்ள என்ன இருக்கு? அன்பு இருக்கு. நல்லா கவனிங்க, இதை ஒவ்வொரு இடத்திலும் அந்தந்த இடத்திற்கு ஏற்றவாறு வெவ்வேறு வகைகளில நாம் எக்ஸ்பிரஸ் பண்றோம். என்ன பண்றோம், அதை வெளிப்படுத்துகிற விதங்கள் என்ன செய்யுது? மாறுகிறது. நான் என் தம்பி கிட்ட பழகிறப்போ என் தம்பி மீது வைத்திருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துகிற விதம் வேறு, என் பிள்ளை கிட்ட வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற விதம் வேறு, நான் என் மனைவியிடத்துல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற விதம் வேறு. ஆனா மூணுல என்னதா இருக்கு? நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. அத பேஸ் லவ் தான், ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதங்கள் என்ன செய்கிறது? மாறுகிறது. ஹல்லேலூயா. இந்த இலாடத்திலையும் நீங்களும் நானும் அன்புள்ளவர்கள் என்ன செய்யணுமா? இருக்க வேண்டும். எந்த அன்புள்ளவர்களா இருக்கணும்? லவ் இஸ் காட் அன்பு இல்ல, காட் இஸ் லவ் அன்பு. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, லவ் இஸ் காட் அன்பு இல்ல, காட் இஸ் லவ் அன்பு. அப்படின்னா என்ன அன்பு? தேவனிடத்திலிருந்து உருவாகுகிற, தேவனை மையப்படுத்துகிற அன்பு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த டாபிக், இது வாஸ்ட் டாபிக், இது ஒரு பெரிய டாபிக், இதை ஒரு நாளில் நம்ம தியானிக்க முடியாது. எனவே இது ஒரு தொடர் போதனையாக, ஒரு சீரீஸ் ஆஃப் சர்மன்ஸாக இருக்க போகிறது. இன்றைக்கு அதனுடைய முதல் பாகத்தை நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லவ், அன்பின் அவசியம். சொல்லுங்க, அன்பின் அவசியம். எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, அன்பின் அவசியம். வேதத்தில் சில வசனங்கள், சில வார்த்தைகள், இந்த அன்பு எவ்வளவு முக்கியம். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நான் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அது இன்னும் என்ன செய்யலை?
தெரியல. ஆனால் ஆண்டவரை அறிந்த, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஹவு இம்பார்ட்டன்ட் ஈஸ் டு லவ் அதர்ஸ், மற்றவர்களை நீங்களும் நானும் நேசிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம், அன்பு காட்ட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை வேதத்தில் சில வார்த்தைகள் உங்களுக்கும் என்ன செய்கிறது, புரிய வைக்கிறது. அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம் வாசிங்க, ஒன்று கொரிந்தியருக்கு நிருபம் 13:13. இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. நல்லா கவனிங்க, இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின அந்த நிருபத்தில் குறிப்பிடுகிற அந்த மூன்று வார்த்தைகள், இட் டிஃபைன்ஸ் த பேஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவத்தின் அடிப்படை, எப்படி சொல்றது, ஆஸ்பெக்ட், சில காரியங்களை அடிப்படையாய் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய காரியங்களை இந்த மூன்று வார்த்தைக்குள்ள என்ன செஞ்சிடலாம், அடைக்கிறலாம். எதாவது சொல்றாரு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. முதல்ல காவிங்க, என்ன விசுவாசம் இருக்கணும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அவர் தான் உலகத்தை படைத்தார், அவர் தான் மனுஷனை படைத்தார், அவர் தான் நம்முடைய மீறுதல்களுக்காக மனிதனாய் அவதரித்தார், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் சிந்துதலை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம், நித்திய ஜீவனுக்கு என்ன செய்கிறோம், உட்படுகிறோம். இந்த விசுவாசம் சொல்லுங்க, இந்த விசுவாசம். இப்ப நம்பிக்கை என்ன, நம்பிக்கை அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார், எனக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறார், அவர் மறுபடியும் வந்து என்னை தம்மிடத்தில் இருக்கும்படியாய் நித்தியமா என்ன செய்வார், சேர்த்துக் கொள்வார். இந்த நம்பிக்கையை பிடித்து நம்ம என்ன செய்கிறோம், வாழுகிறோம். மூன்றாவது காரியம் என்னது, அன்பு. இது எல்லாத்துக்கும் அடித்தளம் என்னது, இப்ப இந்த மூணு தான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை. இந்த மூணு தான் என்னது, இது மூணு ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக அவசியம். அதான் சொல்றேன், இந்த இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. என்ன செய்தா, இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, யூ ஷுட் கண்டினியூ டு டூ. அப்படின்னா இதை நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இந்த விசுவாசம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன செய்யணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். அதை செயல்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த தேவன் மீது இருக்கிற நம்பிக்கை, அவர் எனக்காக வருவார் என சொல்லியிருக்கிறார், என்னை வந்து அழைத்து செல்வார் என்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, எப்பா சிலர் நினைக்கிற மாதிரி அவர் தாமதிக்கிறாரு நினைச்சியாதீங்க, நினைக்காதீங்க. சிலர் இந்த நம்பிக்கையை பார்த்து பார்த்து நம்பிக்கையில நாளுக்கு நாள் வளருவதை தொடர்ந்து செய்யாததுனால இப்ப அவங்க வாய் என்ன பேச ஆரம்பிச்சு தெரியுமா, அவங்க ஏதோ சும்மா சொல்றாங்க, அப்படிலாம் அவங்க நடக்கவே. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிற இந்த மூன்றையும் நீங்க உயிருள்ள நாளெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு, இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல், இவை எல்லாவற்றிலும் அன்பே பெரியது. அன்பே பெரிய, இது மூன்று அவசியம் தான், இந்த மூன்றுமே அவசியம். அன்பு பெரியதுன்றதுனால நான் விசுவாசத்தை விட்டுடலாமான்னு கேட்டா இல்ல, அன்பு பெருசுன்றதுனால நான் நம்பிக்கையை விட்டுலாமான்னு கேட்டா இல்ல. ஆனால் இவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகளில் பிரதானமாய் கவனிக்கப்பட வேண்டியது எது, அன்பு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏங்க பவுல் அன்பை குறித்து பேசுகிறார், ஏங்க பவுல் அன்பை குறித்து பேசுகிறார், காரணம் என்ன தெரியுமா, அவருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வெளிப்படுத்திருப்பார் நினைக்கிறேன். ஏப்பா ஒரு காலம் வரும், 2024 விசுவாசத்துல வளருவாங்க, நம்பிக்கை எதுவும், ஆனால் அன்பில் என்ன செஞ்சிருவாங்க, கழுத தேஞ்சு கட்டெருமான கதையை என்ன செஞ்சிருவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ரியாலிட்டி அதுதானே, சிச்சுவேஷன் அதுதானே, நம்ம பார்க்குறோம்ல, கண்களால் பார்க்குறோம். தேர் ஆர் மெனி பீப்புள், நிறைய ஜனங்கள், குட் பிலீவர்ஸ் ஆஃப் காட், ஆண்டவரை நல்ல அதிகமாக விசுவாசிக்கிறவங்க, நல்ல அதிகமாக ஜெபம் பண்ணுறவங்க, நல்ல அதிகமாக வேதம் வாசிக்கிறவங்க, நல்ல அதிகமா ஆண்டவரை விசுவாசிக்கிற காரியங்களில், நம்புகிற காரியங்களில் வைராக்கியமா இருக்கிறவர்கள், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில அவங்களை என்ன செய்யவே முடியாது, நீங்க என்ன செஞ்சு பார்த்தாலும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங் ஃபெய்த் இன் காட். ஆனா அன்புல சொல்றது விளங்குதா, நீங்க வேற யாரையும் பத்தி யோசிக்க வேணாம், பாஸ்டர் யார சொல்லுவாரு, அவங்களா இருக்குமோ இவங்களா இருக்குமோ, அந்த ஊர்ல ஒருத்தவங்களை பார்த்தாமே, இந்த ஊர்ல நான் உங்களை பத்தி தான் பேசுறேன். நான் யார பத்தி பேசுறேன், இந்த வார்த்தை இந்த மைக் வழியா ஸ்பீக்கர்ஸ்ல யாரு காதலையெல்லாம் கேக்குதோ உங்களை பத்தி தான் என்ன செய்யறேன்,
நம்முடைய ஜபம் என்ன, நம்ம விசுவாசம் என்ன, நம்ம நம்பிக்கை என்ன. பாட்டு, நம்பிக்கையின் நாயகன் நம்பிடுவேன் நான். ஆமாம் பாடணும்ல, இந்த வாழ்வில் அசையாத கண்மலையே கோட்டையே. பவுல் சொல்கிறாரு, நீ அதெல்லாம் பண்ணுவேன் எனக்கு தெரியும், ஆனால் அவைகளில் பிரதானமான ஒன்று உண்டு, அது என்னது? அன்பு. பக்கத்தில் சொல்லுங்க, அன்பு அன்பு. ஆனால் எந்த அளவிற்கு வசனம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பாருங்களேன். பல நேரங்களில் விசுவாசத்தை பெருசாக பேசுகிறோம். உண்மைதான், உண்மைதான். நீங்கள் தானே ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களை என்ன செய்யணும், மாறணும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்களும் நானும் ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நோ டவுட் இன் இட். அதை விசுவாசிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அதோட சேர்த்து அவைகளிலும் பிரதானமாய் வசனம் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்துகிறது, அதுதான் அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பல நேரங்களில் நம்முடைய குவாலிஃபிகேஷனாக எதை வச்சுருவோம் தெரியுமா? என் விசுவாசம் தான் என் குவாலிஃபிகேஷன். இதுதான் குவாலிஃபிகேஷன். பாஸ்டர், நான் அவ்வளவு விசுவாசமா இருக்கிறேன், அதை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நான் அவ்வளவு கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அதை பார்த்து ஆண்டவர் நிச்சயம் என்ன செஞ்சிருவாரு? யோவான் சொல்றாரு, அன்பில்லாதவன் தேவனை, விசுவாசம் இருந்தா அன்பில்லாதவன் தேவனை. வசந்த ஒழுங்கா பைபிள் வாசித்தா, அன்பில்லாதவன் தேவனை அறியான். பாஸ்டர், நான் பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு என்ற வைராக்கியமா நிறைய கொடுத்தா, அன்பில்லாதவன் தேவனை. பாஸ்டர், நான் சர்ச்சில் வந்து பாட்டு பாடுறேன், என்னென்னமோ செய்யறேன் பாஸ்டர், ஊழியத்துல எல்லாம் ஈடுபடுறேன் பாஸ்டர், அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே. Look at the importance. Importance. Hallelujah. Hallelujah. நீங்கள் நானும் மற்ற ஆவிக்குரிய காரியங்களில் வளர வேண்டியது அவசியம். ஆனால் வேதம் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்துகிறது, அன்பு. என்னது? அன்பு. இந்த அன்பு நாளுக்கு நாள் நமக்குள்ள என்ன செய்யணும், வளர வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 4:8 இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். கவனிங்க, இந்த கான்டெக்ஸ்ட்ல முதலாவது பார்த்தோம், அன்பே பெரியது. என்னது? அன்பே பெரியது. இப்போ ரெண்டாவது, எல்லாவற்றிற்கும் அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நீங்க அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதை நோட் பண்ணிக்கணும். முதல் வார்த்தை எப்படி முக்கியப்படுத்துது? அன்பே பெரிய, அன்பும் பெரியதுன்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? அன்பே பெரியது. அது ஒரு டிஃபைன்டா சொல்லுது பாரு, அன்பே பெரியது. இப்போ ரெண்டாவது பேதுரு சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக. இதை எந்த கான்டெக்ஸ்ட்ல பேதுரு சொல்றன்னா, அந்த 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 நிருபத்துல கடைசி நாட்களுக்கு உங்களையும் என்னையும் அந்த பேதுரு எழுதிய நிருபம் ஆயத்தப்படுத்துகிறது. எதற்கு ஆயத்தப்படுத்துது? கடைசி நாட்களில் உலகம் எப்படி இருக்கும், ஆண்டவர் வரும்பொழுது நீங்களும் நானும் அவரோடு எதிர்கொண்டு போய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்களும் நானும் நம்மை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அந்த நிருபம் என்ன செய்யுது, பேசுது. அதை பேசுறப்போ பேதுரு சொல்லுகிறார், எப்பா நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதுக்கு முந்தைய வசனம், 7 வாசிங்கன்னு தெரியும், நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், ஜபத்துல உறுதியா செய்யணும், தரித்திர. இதெல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் மேலாக. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக. ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்களில நமக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. இந்த கடைசி கால வருகையை குறித்த பிரசங்கங்கள், கடைசி கால வருகையை குறித்த போதனைகள், அந்த ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, சில நேரங்கள் அந்த ஃபேக்ட்ஸ்லாம் கேட்குறோம். அங்கே இப்படி நடந்துச்சான், பைபிள் இப்படி போட்டிருக்கல, அங்கே இப்படி நடந்துருச்சான், பைபிள் இதே மாதிரி போட்டிருக்கல, ஆண்டவர் பைபிளில் சொன்னதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நிறைவேறிக்கிட்டு சந்தோஷம். பேதுரு சொல்கிறாரு, அப்போ அதெல்லாம் பார்க்குற ஒரு நேரத்தில், அதெல்லாம் பார்த்து நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அதையெல்லாம் பார்த்து நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அவைகளையெல்லாம் அறிந்து கொண்டு நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் வளர வேண்டியது அவசியம். ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம். இங்கே ஸ்ட்ரெஸ் எதில் இல்லை, இங்கே அழுத்தம் எதில் கொடுக்கல, ஜபத்தில் இல்லை, இங்கே அழுத்தம் விசுவாசத்தில் இல்லை, இங்கே அழுத்தம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கிறதுல இல்லை. நான் அழுத்தம் கொடுக்கலன்னு சொன்னே, அப்போ அதெல்லாம் வேணாம் நினச்சிடக்கூடாது, அதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் அவசியம். ஆனால் அவைகளுக்கு மேலே பிரதானமாய் ஒரு காரியத்தை இங்கே பேதுரு முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். என்ன தெரியுமா? ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக, எதுக்கு மேலாக?
எல்லாவற்றிற்கும் மேலே. இப்போ நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறோம்ல, இப்போ சில வாரங்களுக்கு முன்பதாக நம்ம தியானிச்சோம், நம்ம அப்படியே நம்ம ஒரு ஹையரார்க்கி வச்சுருக்கோம், இது முதல், இது ரெண்டாவது, இது மூணாவதுன்னு வச்சுருக்கிறோம். அப்படி நம்முடைய ஆவிக்குரிய கிரியைகளில், ஆவிக்குரிய காரியங்களில் எதற்கு முதல வச்சுருக்கிறோம், எதற்கு முதல வச்சுருக்கிறோம்? ஜபம் பாஸ்டர். என்ன ஆனாலும் என்ன செஞ்சிருவேன், ஜபம் பண்ணிடுவேன் பாஸ்டர். ஆனால் குடும்பத்தில் அன்பை வெளிப்படுத்த மாட்டேன் பாஸ்டர். சர்ச்சுக்கு வரதுல என்ன என்ன செய்யவே முடியாது, அடிச்சுக்கிறவே முடியாது பாஸ்டர். நீங்க எங்க ஒரு மைக்கை கொடுத்து என்னைய சோத்திரம் சொல்லி பாருங்க, அரை மணி நேரம் ஆனாலும் கண்ணை திறக்காம என்ன செஞ்சுவேன், சோத்திரம் சொல்லுவேன் பாஸ்டர். இங்க நீங்க என் கையில கொடுத்து ஒரு பாட்டு பாட சொல்லுங்க பாஸ்டர், எந்த எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பேன், பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். ஊழியம் பண்றது என்ன, ஜம் பண்றது என்ன, சந்தோஷம் சந்தோஷம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக. ஹலலூயா, ஹலலூயா. நல்லா கவனிங்க, பொசிஷனில் மாத்திரம் அல்ல, இடத்தில் மாத்திரம் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு இல்லை. ஈவன் டைம் என்கிற ஃபேக்டரில் கூட, காலம் என்கிற அளவில் கூட முதல்ல நம்ம எதை காமிக்கணுமா, அன்பை காமிக்கணும். நம்ம அதை 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 ரெண்டு மூணு தான் அடிக்க வச்சுருக்கணும்ல. முதல்ல கோபத்தை காமிப்போம், அப்புறம் இடத்தை காமிப்போம், அன்பை காமிப்போம். அல்லது முதல்ல விசுவாசத்தை காமிப்போம், அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம வச்சுக்கிற முதல்ல விசுவாசத்தில் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் அன்பில் என்ன செஞ்சிடலாம், முதல்ல ஜபத்தில் வளர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம். இங்கே பேஸ்மெண்ட்டே என்னன்னு தான் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அன்பு இல்லாட்டி நீங்கள் ஆண்டவர் இன்னும் என்ன செய்யவே இல்லை, தெரியவே இல்லை, தெரியாமல் என்னத்தை வளர்ந்து என்ன செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதராதா ரொம்ப அழகாக இருக்கிறார் பாருங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பாக எப்படி இருக்கணுமா, இங்கிலீஷ் பேப்பரில் போட்டிருக்கு, டீப் டீப் லவ், ஹோல் ஹார்ட்டட் லவ். இதை இதெல்லாம் நம்ம ஈஸியாக கடந்து போகிற வார்த்தைகள் தான், ஆனால் பாருங்களேன் எவ்வளவு மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னு. அன்புலேயே என்ன அன்பு இருக்கா, ஊக்கமான அன்பு. அது என்ன ஊக்கமான அன்பு, ஊக்கம் இல்லாத அன்பு அது இருக்கா? இதை கேட்குறப்பே உங்களுக்கு பலருக்கு வழங்கியிருக்கோம், இருக்கு பாஸ்டர், இதை இப்படி வெளிப்படையாக கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி. ஹலலூயா. மனமு வந்து ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் ஏதோ செய்யணும் அப்படின்னு செய்யறதுக்கு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. நான் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை செய்வோமே ஆனால் அது எப்படி செய்கிறோம், மனமு வந்து எப்படி செய்கிறோம், மனமு வந்து. ஆனால் அதே மனமு வந்து நம்ம கணவனுக்கும் நம்ம மனைவிக்கும் வருதுன்னு கேட்டா அங்க ஊக்கம் இருக்கு, இங்க இன்னும் இல்லை, ஊக்கம் இல்லை. அங்க அந்த முழு முழு மனது இருக்கு, இங்க அந்த முழு மனது இல்லை. அதான் கவனிங்க, எதை செய்தாலும் நீங்க யாருக்கென்று செய்கிறீர்களா, யாருக்கென்று, சத்தமா சொல்லுங்க, எதை 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 செய்தாலும் தேவனுக்கென்று செய்கிறவர்கள் எங்க அன்பு வச்சாலும் அந்த அன்பு எப்படித்தான் இருக்குமா, ஊக்கமான அன்பா இருக்கணும். எப்படி இருக்கணும், ரோட்ல போற ஒருத்தருக்கு, கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நான் உதவி செய்தாலும் கூட அதுல கூட எப்படி இருக்கணும். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அதிலே ஒரு கான்செப்ட், சிலர் தெரியாமல் தேவ தூதர்கள் ஆண்டவருக்கு உதவி செய்வது உண்டு. ஒருவேளை அது ஆண்டவராக இருந்துட்டா நம்ம கொடுக்காம போயிட்டா நம்மளை பாவம் பண்ணிடுவோமே, நம்ம பாவி ஆயிடுவோமே, நினைச்ச என்ன செய்யறது, நம்ம அதுலேயும் போய் ஒரு 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 விஷயத்தை திணிச்சு அதுலேயும் ஒரு ஆதாயத்தை தேடி வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. நான் விருத்தி அடையணுன்றதுக்காகவே என்ன செய்யறது, ஆண்டவர் சொல்றாரு, எப்போ அதில் இருக்க வேண்டிய பேக் பேக்கப்பு பேக் அல்லது கான்டெக்ஸ்ட் நீ விருத்தி அடைய வேண்டும் என்பது அல்ல, அவர்கள் மீது இருக்கிற அன்புனால என்ன செய்யணும், கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க இந்த அன்பு தான் எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருக்கிறது, அடித்தளமாக இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை கூட வேதத்திலிருந்து நம்ம தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:35 யோவான் எழுதின சுவிசேஷம் 13:35 நீங்கள் ஒருவர் நான் வாசிக்கிறேன்க்கா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, எப்பா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று எப்படி மற்றவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள், நீங்களும் நானும் யாரு, சீஷர்கள் தானே, சீஷர்களா இல்லையா, சீஷர்கள்னா யாரு. ஆமாம், அப்படி எதுவும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலையா பாஸ்டர், எதுவும் கொடுக்குறீங்களா,
ஹல்லேலூயா. யாரெல்லாம் கிறிஸ்துவையும் அவருடைய போதனைகளையும் பின்பற்றுகிறோமோ, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அவரை ரட்சகராய் அவரை கடவுளாய் நம்பி இருக்கிறோமோ, அவர்களெல்லாம் யார் தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். இப்ப நீங்களும் நானும் எப்படி இந்த உலகத்துல சீஷர்கள் என்று அறியப்படுகிறோம்? எதினால் நாம் அவருடைய சீஷர்கள் என்று அறியப்படுகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் ஐடென்டிஃபை யூ ஆஸ் அ ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட்? பல நேரங்களில் நம்ம வேர்பலாக சொல்லிடுறோம், வார்த்தைகளால சொல்லிடுறோம். எப்படி? யாரையாவது பார்த்து பப்ளிக்கில் ஸ்தோத்திரம் ப்ரைஸ் லார்ட் அப்படி சொல்லிட்டா நம்ம யார் தெரிஞ்சிருது இல்லையா? அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நடந்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அல்லது படிக்கிற இடத்துல சொல்கிறாங்களான்னு தெரியல, சரி சொல்லுவாங்கன்னு விசுவாசிப்போம். வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஒரு நல்லது நினச்சுன்னா பா ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டா நம்ம யார் அல்லேலூயான்னு சொல்லிட்டா நம்ம யார்? இதெல்லாம் என்னுடைய வாய்மொழியில என்னுடைய வார்த்தைகளினால நான் என்னை கிறிஸ்தவன் என்று மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகடனப்படுத்துகிறது. இப்ப நான் கேட்கறது வாயை திறக்காம வாயிலிருந்து நீங்களா வாண்டடா போய் வாக்குமூலம் கொடுக்காம நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்பது எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் என்ன செய்வார்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அப்படி அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பே, அதனால் நாங்களே என்ன செஞ்சிடறோம், அது என்னைக்கு அறிஞ்சு நாங்கள் எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்து அதை அவங்க பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருடைய அன்பை அவங்க அறிந்து அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது? அதனால் நாங்களே வாண்டடாக போய் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு என்ன செஞ்சிடறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சில விஷயங்கள் வச்சுருக்கிறேன், நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. முதல் காரியம், பைபிள்லேருந்து ஒரு பேர் வைக்கிறது. என்ன வைக்கிறது? யார் பேரை சொல்லி நம்ம யாரையும் மாட்டி விட்டுறக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஈஸியான பேர் டேவிட் அப்படின்னு பேர் வச்சுட்டா நம்ம யார் என்னவே வச்சுக்கிறேன், யாருக்கு வேற யாரும் அம்பளுப்பானே. சாம்வேல்னு பேர் வச்சுட்டா நான் யார்? ஹல்லேலூயா. பல நேரங்களில் நாம் நம்மை அன்பினால் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்துவதை தாண்டி எதனால் அடையாளப்படுத்துகிறோம்? பேர் சாம்வேல்னு இருக்கும், பேர் பேர் ஜான் இருக்கும், பேர் மேத்யூன் இருக்கும், பேர் மார்க்குன் இருக்கும், பேர் லூக்கான் இருக்கும். இயேசுன்னு கூட நிறைய பேர் பேர் வச்சுட்டு ஊருக்குள்ள இருக்கிறாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலே சொல்றேன், உண்மையிலேயே இயேசுன்னு பேர் வச்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் செயல்பாடுகள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை போல இல்லை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை போல இல்லை. நம்ம ஒரு பைபிள்லேருந்து ஒரு பேரை எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கோ அல்லது நமக்கோ ஞானஸ்நானம் எடுக்க போகிறோம் இல்லையா? ஞானஸ்நானம் எடுக்கிறப்போ அப்பா அம்மா வச்ச ஏதோ ஒரு பேரை விட்டுட்டு பைபிள்லேருந்து ஒரு பேரை வைக்கிறதுனால மாத்திரம் நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய சீஷர்களாய் மாறிவிட முடியாது. வழங்கணுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறதை பார்த்து நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் என்ன செய்வார்கள், அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் வச்சுட்டோம் இல்லையா? எவ்வளவு பேரை மாற்றிட்டோம், எவ்வளவு கிறிஸ்தவ பேரை வச்சுட்டோம், எவ்வளவு பைபிள் நேமை தேடி வச்சுட்டோம். அதுலேயே ஒரு பயங்கரமான ஃபன்னு, மல்லிகான வச்சா வேற பேரா, என்னது லில்லின்னு வச்சா கிறிஸ்தவ பேரா? நம்ம இப்படியெல்லாம் பல கான்செப்ட் வச்சு என்ன செய்யாச்சு, எப்படியாவது கிறிஸ்தவர்கள் என்பது என்ன செஞ்சிடணும். ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, அவங்க பண்ணுற அதே இதைத்தான் நம்மளும் என்ன செய்கிறோம், பண்ணுறோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, அவங்க வேற ஒருத்தராக பண்ணுறாங்க, நம்ம ஜானா இருந்து சாம்வேலா இருந்து ஜோசப்பா இருந்து என்ன செய்யறோம், அதை பண்றோம். நம்முடைய பேர்கள் அல்ல. அடுத்து இன்னொன்று, நம்ம வீட்டில் வசனம் போட்டு தொங்க விடுறது, நம்ம காரில் சிலுவையை தொங்க விடுறது, கதவுல சிலுவை போடுறது, அல்லது வசனத்தை முன்னாடி சில வீடுகளுக்குள்ள போனா தெரியும், இயேசுவே வீட்டின் தலைவர், அவர் பாவத்தை தலைவராக உட்கார வச்சுட்டு அவரை எப்படி வச்சிருக்கோம், நம்ம செயல் தலைவர் ஆயிரும், நம்ம என்னவாயிரும், அவர் தலைவர், ஒரு பொறுப்பு சீட்டு மட்டும்தான் உங்களுக்கு, செயல்படலாம் யாருதான். அப்ப எனக்கு என்னப்பா வேலை, நீங்க உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. நீங்க இப்ப இருந்து நான் என்னெல்லாம் ஆக்கிரமம் பண்றேனோ, நான் என்னெல்லாம் அழிச்சாட்டியம் பண்றேனோ, அதை பூரா நீங்க என்ன செய்யணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து இன்னொரு டெக்னிக் வச்சிருக்கிறோம், என்ன தெரியுமா, நேம் போர்டு சிலுவை மாத்திரமல்ல, நம்ம கல்யாணம் பண்ணுகிற முறை, என்னது கல்யாணம் பண்ணுகிற, அது சமூகத்தில் நிறைய பரவிடுச்சுங்க, கிறிஸ்தவ கல்யாணமா அப்படின்னு கேட்கறாங்க. என்ன கல்யாணம், எதை வச்சு சொல்றாங்க, பாட்டு பாடினா, பாட்டு பாடினா, பிரசங்கம் பண்ணா, வர்ஷிப் பண்ணா, மணமகன் வெள்ளை கருப்பு வெள்ளை கோட்டு போட்டு, மணமகள் சேலை கட்டாம ஒயிட் கலரு
கவனம் போட்டா அது என்னது? கிறிஸ்தவ கல்யாணம். காம நேரத்தில் முடியாம ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? இங்க கல்யாணம் ஆரம்பிக்கிறப்பே பந்தியில் சாப்பாடு போற ஆரம்பிச்சிட்டா இல்ல, கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மணி நேரம் ஆகி நாத்துமாவே கத்தரை சோதரி போட்டு ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சாதான் அங்க பந்தி என்ன செய்யணும்? அப்படி போட்டா என்னது? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இது மாத்திரமல்ல, அடுத்து சர்டிபிகேட்ல, இதுல சர்டிபிகேட்ல, நான் கிறிஸ்தவனு சர்டிபிகேட்ல வாங்கிட்டா அது என்னது? கிறிஸ்தவனா மாறிட்டேன். நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் போய் கெஜெட்ல என்ன செஞ்சிட்டேன்? மாத்திட்டேன் பாஸ்டர். நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ கிறிஸ்டின்னு போட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வாங்கியிருக்கேன் பாஸ்டர். சர்டிஃபிகேட்டில் நான் யார் தான்? ஆ, சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்தவர்கள். அடுத்து நகை போடாமல் இருக்கிறது என்னது? நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களோட பேசி நான் நகை போட விரும்பலை பாஸ்டர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போடாமல் இருக்கலாம். நான் அப்படிப்பட்டவர்களை நான் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் நான் நகை போடாமல் இருக்கிறதுனால என்னை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள்னு நான் பண்ணாமல் இருந்தால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. அல்லேலூயா. அப்படி நகை போடாம உலகத்தில் இல்லாத சேட்டையெல்லாம் பண்றவங்களை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். நான் திரும்ப சொல்றேன், நான் செய்திக்காக சொல்லலை. ஐ ஹவ் பீன் வித் மெனி கிறிஸ்டியன்ஸ். நிறைய இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலே பிறந்து வளர்ந்ததுனால எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறேன்? நகை போடாம இருந்து ஒரு ஒரு பொட்டு நகை இருக்காது. ஆனா அவங்க பேசாத வார்த்தை இல்லை, அவங்க பண்ணாத பாவம் இல்லை. ஆனா வெளிப்பிரகாரத்தில் நான் நகை போட மாட்டேன். ஏன் போட மாட்டீங்க? நாங்கள் வைராக்கியமான கிறிஸ்தவர்கள், பலபலன்னு நாங்கள் கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அது சரி. அப்புறம் சாரி ட்ரெஸ்ஸு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது, அப்புறம் நம்ம யாரையாவது பேசணும்னு சொல்லி அப்புறம் யூடியூப்ல வரப்போகுது கான்டென்ட் எடுத்து போட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. நாட் அவாய்டிங், பை அவாய்டிங் கலர் ட்ரெஸ்ஸஸ். கலர் சட்டை போட்டால், கலர் பேண்ட் போட்டால் அது என்னது? கிறிஸ்தவம் இல்லை. நாங்கள் வெள்ளை கலர் தான் என்ன செய்வோம்? போடும். பல பேரும் அடையாளப்படுத்துறது எப்படி இருக்குன்னு நாங்கள் ஆண்டு வர எரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அவங்க கிட்ட போய் எங்கேயாவது இது சம்மந்தமான டாபிக் வந்துச்சுன்னா, யார் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்களா அவங்கள அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஏன் அவங்க நம்மளை பார்த்து பல நேரங்களில் கேட்குறாங்க, என்ன நீங்கள் கலர் சட்டையெல்லாம் போடுறீங்க, என்ன நீங்கள் டிஷர்ட்லாம் போடுறீங்க? ஓ, டிஷர்ட் போடுறத சட்டை போடுறது என்னங்க குத்தர்? இல்லை, கிறிஸ்டியன்ஸ் பொதுவாக அப்படி போட மாட்டாங்களே. என்ன நீங்கள் நகையெல்லாம் போட்டிருக்கீங்க? என்ன பாஸ்டர் தாடி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் இதுக்கெல்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வர முடியும், தாடி முளைக்கக்கூடாது, நான் பாஸ்டர் ஆகிட்டேன், இது வரைக்கும் ப்ரொஃபஸராக இருந்தேன் அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வர முடியும். நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் தாடி வச்சுருக்கிறீங்க? அது முளைக்குதுன்னு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? வச்சுருக்கிறேன். நம்மளா ஏன்னா நல்லா கவனிங்க, தாடி வைக்கணும் வைக்கக்கூடாதுன்றது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நான் தாடி வைக்காததுனால மட்டும்தான் நான் கிறிஸ்தவன் என்பதை வெளிப்படுத்த முடியும் என்று நான் நம்புவேனே. ஆனால் என்னை போல அறிவினம் உள்ளவன் யார் இருக்கவே? நல்லா கவனிங்க, நான் போடுற சட்டைனால, நான் போடுற நகையினால, அல்லது நான் முடி வெட்டுறதுனால, நான் தாடி வைக்கிறதுனால, நான் என் வீட்டில் வசனத்தை மாட்டி விடுறதுனால, என் பேர் கிறிஸ்தவ பேராக இருக்கிறதுனால, நான் கிறிஸ்தவன் என்பதை என் வாயினால் அறிக்கையிட முடியுமே தவிர, ஜனங்கள், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள், என் நண்பர்கள், ஆண்டவரை அறியாதவர்களுக்கு தேவனுடைய அன்பை நான் கூற வேண்டுமே. ஆனால் இது என்னுடைய வெளிப்பிரகாரமான அடையாளத்தை வைத்து அல்ல, எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஆவியின் கனியாகிய அன்பு வெளிப்படுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீங்கள் எப்படினாலும் போங்க, என்னன்னாலும் பேசுங்க, ஆனால் நீங்கள் எதை வைத்து என்னுடைய சீஷர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவீர்கள் தெரியுமா? நீங்கள் ஒருவரிடத்தில் வெளிப்படுத்துகிற அன்பு, ஒருவரோடு ஒருவர் மற்றவர்கள் வெளிப்படுத்துகிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அன்பில்லாத உலகத்துக்குள்ள உங்களை என்ன செய்கிறேன்? ஆண்டவர் அப்படி தானே சொல்கிறாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறத போல் என்ன செய்கிறேன்? இந்த ஓநாய்களுக்கு அன்பு தெரியாது, அது சிக்கிறத போல் என்ன செய்யும்? அவைகளுக்கு எதுவுமே தெரியாது, அவைகளுக்கு அன்பு இல்லை. அன்பற்ற இந்த உலகத்துல, அல்லது அன்பு என்று சொல்லிக்கொண்டு ஏதோ ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்துக்குள்ள உங்களை என்ன செய்யறேன்? அனுப்புகிறேன். உலகம் அப்படித்தானே இருக்கு, மாயையான அன்பு. ஆரம்பத்தில் சொன்னேன்ல, லவ் இஸ் காட்னு சொல்லிட்டு பல காதல் திருமணங்கள், ஈவன் நிறைய அரேஞ்ச் மேரேஜஸ் கூட சரியான பரிபூரணத்தை நோக்கி, அல்லது திருப்தியான ஒரு திருமண வாழ்க்கையை நோக்கி என்ன செய்கிறது இல்லை, போகிறது இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சொல்லிக்கிறாங்க, நீ இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், நீ தான் எனக்கு உசுறு, நீ இல்லாட்டி நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். கல்யாணமாய் 3 மாசத்துல, கல்யாணமாய் 3 வருஷத்துல, கல்யாணமாய் 5 வருஷத்துல என்ன செஞ்சாங்க? டிவோர்ஸ். வாட் ஹேப்பன் டு தட் லவ்? அந்த அன்புக்கு என்ன ஆச்சு? அந்த அன்பு என்ன ஆச்சு? நல்லா கவனிங்க, தேவ அன்பு உங்களையும் என்னையும் குணமாக்கும். ஆனால் உலகம் தருகிற மாயையான அன்பு நம்மை குணப்படுத்தாது, மேலும் மேலும் நம்மை காயப்படுத்தி நம்மை அழித்து போடும். விளங்கினு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ திருமணத்தை மீறிய உறவுகளை பார்க்கிறோம். கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அல்லது 3 குழந்தைங்க இருக்கிறாங்க,
ஆனால் இந்த குழந்தைகளையும் தாண்டி இந்த குடும்பத்தையும் தாண்டி இன்னொருத்தர் மேல ஒரு அன்பு என்ன செய்யுது வருது. அதுக்கு ஒரு பேர் வச்சுறாங்க, காதல். என்னது? நியூஸ் நல்லா போடுறாங்க, கள்ள காதல் அப்படின்னு போடுறாங்க. இப்ப அவங்க கிட்ட போய் கேட்டா இதெல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. நியூஸ்ல நீங்களும் நானும் டெய்லி பாக்குறது தான். நான் ஏதோ நமக்கு தெரியாத ஒரு சம்பவத்தை ஆராய்ச்சி பண்ணிலாம் சொல்ல, ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல பாக்குறோம். பிள்ளைய விட்டுட்டு போயிட்டாங்க, குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க வீட்டுல அடிக்கடி பேசுறப்போ நமக்கு அது பிடிபடவே மாட்டது. பிடிபடவே மாட்டதுன்னா எப்படி இப்படி ஏதாவது ஒரு மனுஷனால யோசிக்க முடியும்? ஒரு தாயினால, ஒரு தகப்பனால இப்படி கட்டின மனைவியை விட்டுட்டு, பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு, எங்க போனாலும் பரவாயில்லனு விட்டுட்டு எப்படி போக முடியும்? நம்மளால அதை என்ன செய்ய முடியல, கிரகிக்க கூட முடியல. காரணம், இங்க இருக்கிற அன்பு தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பு. அந்த அன்பு மாய்மாலமான அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? மாய்மால அன்பு, மாய்மாலமான அன்பு. நிறைய அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம் இல்லையா? அவங்க அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கூட போறேன், அதுக்கு இடையூறா என் கணவன் இருந்தார், என் மனைவி இருந்தார்னு அவங்க என்ன செஞ்சிடறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. எங்க பிள்ளை இடையூறா இருந்துச்சுன்னு, பிள்ளை பார்த்துருச்சுன்னு பெத்த பிள்ளை என்ன செய்யறாங்க, எதன் பேர்ல கொள்றாங்க தெரியுமா? என் பிள்ளை நீ அடிச்சா அதனால கோபத்துல இல்ல, நான் இன்னொருத்தர் மேல அன்பு வச்சிருந்தேன், அந்த அன்புக்கு என் பிள்ளை இடம் இருந்தாரு. பெத்த பிள்ளை என்ன செய்யறாங்க, என்ன இளவு அன்பு இது? கேக்குறது புரியுதா உங்களுக்கு? இப்ப அவங்க அதுக்கு என்ன டேக்லைன் கொடுக்குறாங்க, அன்பு. அதுவும் அன்பு, அதுவும் காதல். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்துகிற அன்பு என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். உங்களுக்கு எனக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த அன்பில்லாத உலகத்தில், மாய்மாலமான அன்பை பிடித்து கொண்டிருக்கிற உலகத்தில், அன்பு என்னும் பேரில் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற சமுதாயத்தில், உண்மை அன்பு என்றால் என்ன, அந்த கிறிஸ்துவின் அன்பு எப்படி நம்மை குணமாக்கும், எப்படி ஒருவரை ஒருவர் சிநேகிக்க வைக்கும், எப்படி ஒருவரை ஒருவர் பாதுகாக்கும் என்பதை புரிய வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நினைச்சுதான் உங்களை என்னை அனுப்புகிறார், அப்படி நினைச்சுதான் உங்களை என்னை அனுப்புகிறார். நீங்க போங்க, உங்க ஊர்களுக்கு போங்க, முத்துதீன்பட்டிக்கு போங்க, பிசுபட்டிக்கு போங்க, பாலார்பட்டிக்கு போங்க, பெரியகுளத்துக்கு போங்க, காமாட்சிபுரத்துக்கு போங்க. நீங்கள் போகிற எவ்விடங்களிலும் கிறிஸ்துவின் இன்னது என்பதை நீங்கள் வெளிப்படுத்தி அதனால் என்னுடைய சீஷர்கள் என்று நீங்கள் அறியப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு மாய்மால உலகத்தில் நீங்கள் நானும் கவனமாய் தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். வசனம் சொல்லுது, இட் ஹேப்பன்ஸ். மத்தேயு 24:12 வசனம் சொல்லுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன செஞ்சிருமா, தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு. ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம், திருநெல்வேலியிலேயோ தூத்துக்குடியிலேயோ எங்கேயோ ஏதோ எதிர் வீட்டுக்காரோட பிரச்சனை. அந்த பிரச்சனையில் அவரை நேரடியாக சந்திக்க முடியாமல் அவருடைய ரெண்டு பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க, 4 வயசு 1 7 வயசு 1 நினைக்கிறேன், கூட்டிகிட்டு போய் பைக்கில் கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, நேற்று இதுன்னு நீங்கள் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நான் உட்காந்து அழுதேன், சேரில் உட்காந்து ஆசிரியர் உட்காந்துருக்கிற இடத்துல உட்காந்து அழுதேன். அவ்வளோ அழுக, அவ்வளோ அழுகுனா தாங்க முடியல, நாட் எக்ஸாஜரேட்டிங். எப்படி இருந்திருக்கும் அந்த பிஞ்சு குழந்தையுடைய மனசு? எப்படி இருந்திருக்கும்? ஏதோ ஒரு பகைக்காக, ஏதோ ஒரு இதுக்காக, காசுக்காக நீங்களும் நானும் போய் புல் வெட்டுறோம், காசுக்காக மர வெட்டுறோம், நீங்களும் தானே காசுக்காக கொத்தனார் வேலை பார்க்குறோம், டீச்சர் வேலை பார்க்குறோம். ஆனால் ஒரு குரூப் காசுக்காக இன்னொருத்தர் உயிர் என்ன செய்யுது, என்ன எப்படி இருக்கு, என்ன அன்பு இருக்கு? வசனம் எவ்வளவு உண்மை பாருங்க, வசனம் எவ்வளவு உண்மை. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன செஞ்சிடும், தகப்பனால பிள்ளைய மன்னிக்க முடியல, பிள்ளையால தகப்பன மன்னிக்க முடியல, சொத்துல நான் கேட்ட பங்க தரலன்னு தகப்பன என்ன செய்யறாங்க, கொள்றாங்க. நான் நினைச்ச மாதிரி என் பிள்ளை என்ன, பிள்ளை என்ன செய்யறாங்க, அன்பு தணிந்து போகும். நல்லா கவனிங்க, இந்த உலக அன்பு தனிய 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 உங்கள் மேல் ஏ மேல வச்சிருக்கிற ஆண்டவருடைய பொறுப்பு அதிகமாகிட்டே இருக்கு. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க, எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் இருக்கிற கிராமங்களில், நீங்கள் இருக்கிற பகுதிகளில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது, நீங்கள் இருக்கிற தெருக்களில் குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட அன்பில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், ஆண்டவரே இந்த இடத்துல கிறிஸ்துவின் அன்பு இன்னது என்பதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்குறீங்க, என்கிட்ட கொடுத்துருக்குறீங்க. என்னை சும்மா அங்கே வைக்கலப்பா, என்னை சும்மா அங்கே வைக்கல. I should preach, I should reflect what God's love is. தேவ அன்பு இன்னது என்பதை நான் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், காண்பிக்க வேண்டும். ஈவன் இன்றைக்கு சபைகளுக்குள்ள கூட அன்பு என்ன செஞ்சிருச்சு, தணிஞ்சு போயிடுச்சு. சபைகளுக்குள்ள அன்பு இல்லை. பார்க்குறப்ப விஷ் பண்ணிக்கிறோம், பார்க்குறப்ப பேசிக்கிறோம், பார்க்குறப்ப நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறோம். ஆனால் மற்ற காரியங்களில், மற்ற காரியங்களில் சபைகளுக்குள்ள ஜாதி, சபைகளுக்குள்ள பணக்காரன் ஏழை என்கிற வேறுபாடுகள், சபைகளுக்குள்ள படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கிற வேறுபாடுகள், பாருங்க இதெல்லாம் வேண்டாம். அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கிறிஸ்துவை மையப்படுத்துகிற கிறிஸ்தவம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இன்றைக்கு பல்வேறு வகையான கிறிஸ்தவங்கள் என்ன செஞ்சிருச்சு, அது எங்கே இருக்கு,
சபைக்குள்ளே என்ன செய்யுது? அப்பப்ப எட்டி பார்க்குது. பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம், மிகப்பெரிய தந்திரம், மிகப்பெரிய தந்திரம். நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம், 30 வருஷம் விசுவாசி பாஸ்டர், ஆனால் இன்னும் என்னால் ஜாதியை விட முடியலனா, நீங்கள் இன்னும் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்கான தகுதி என்ன செய்யலை? பெறவில்லை. ஹலலூயா, ஹலலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு பாஸ்டர், ஆனாலும் என் பக்கத்தில் இருக்கிற சக மனிதனை, என் கூட வேலை பார்க்குற சக மனிதனை என்னை போல என்னால் நேசிக்க முடியலன்னா, நாம் இன்னும் நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்கு தகுதி இல்லை. நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது. 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அல்லேலூயா. இங்க அழகா வசனம் டிஃபரன்ஷியேட் பண்ணது பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் யாரு? பிசாசின் பிள்ளைகள் யாரு? ஆண்டவரால் தேவனால் உண்டானவர்கள் யாரு? பிசாசினுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்கள் யாரு என்று குவாலிஃபிகேஷன் சொல்லுது. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. யார் என் சகோதரன்? என் கூட பிறந்தவன் மட்டுமா? அல்லது என் சொந்த குடும்பம் மட்டுமா? அல்லது என்னுடைய ஊர்ல இருக்கிறவங்க மட்டுமா? என் கண்ணில் யாரெல்லாம் பார்க்கிறனோ அவங்க எல்லாம் யார் தான் எனக்கு சகோதரன். இந்த உலகத்தில் நான் வாழுகிற இந்த பூமியில், நான் வாழுகிற இந்த சமகாலத்தில், ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு மூலையில் ஒரு மனிதன் பிறப்பானையானால் அவனையும் வசனம் சொல்கிறது, அவன் மேலும் என்ன செய்யணும்? அன்பு வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அப்படி செஞ்சாதான் நீங்கள் நானும் யாராக இருக்க முடியுமா? யாராக இருக்க முடியும்? வசனம் அப்படி தானே சொல்லுது, இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள். இப்போ அடிப்படை கேள்வியை பாருங்களேன், இந்த அன்பு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையை, அஸ்திவாரத்தையே ஒரு கேள்விக்குள்ள என்ன செய்யுது? என்ன கேள்வி கேட்க தெரியுமா? ஆர் யூ அ சைல்ட் ஆஃப் காட்? நம்ம அப்படித்தானே பாடுறோம், நான் தேவனுடைய பிள்ளைகள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அப்படித்தானே பேசுறோம். இப்ப அந்த அன்பு என்ன கேள்வி கேட்குதுன்னா, உனக்குள்ள தேவ அன்பு இல்லாவிட்டால் நீ தேவனுடைய பிள்ளை என்று உன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான தகுதி இல்ல. நீ ஒரு தேவனுடைய பிள்ளையான்ற அடிப்படை கேள்வியை இந்த அன்பு கேட்கிறது. யோசித்து பாருங்க, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய கணவன் மனைவிக்கு இடையில, நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறோம்? எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறோம்? அவ லவிங் ஈச் அதர். நம்ம ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோமா? கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் எல்லாம் குறித்து நம்ம டீட்டெயிலாக தியானிக்க போகிறோம். நேசிக்கிறோமா? நம்முடைய அன்பு வெளிப்படுத்துகிறா? நாம் பார்க்கிற சக மனிதர்களிடத்துல, நாம் பார்க்கிற நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கிட்ட படிக்கிறவர்களிடத்துல நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோமா? தெய்வ அன்பை வெளிப்படுத்துகிறோமா? ஆவியின் கண்ணில முதலாவது வர்றது என்ன தெரியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய சார்ந்த போகிறோம், அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் அப்புறம் கிடைக்கும். முதல்ல என்ன வரணும்? எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு. அன்பையே பெரியது, அன்பையே பெரியது. இங்கே பார்க்குறோம், அன்பினால் அறியப்படுவீர்கள். எதனால் அறியப்படுறோமா? அன்பினால் அறியப்படுவீர்கள். நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, வேதம் முக்கியப்படுத்துகிற இந்த அன்பு என் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? பெருகணும். இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? பெருகணும். ஆறாவது நேரத்தில் பாஸ்டர் மூலமாக பேசினாங்க. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே, இவர் எல்லாரையும் பார்க்கலும் நீ என் மேலே அன்பாக இருக்கிறையா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ உண்மையிலே என் பிள்ளையான்னு கேட்கிறார். என்ன கேட்குறாரு? பேதுருக்கு அந்த கேள்வி எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். பேதுரு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த கேள்வி பேதுருவை பார்த்து கேட்குறப்ப அது எவ்வளவு காயப்படுத்தியிருக்கும். பேதுருவை காயப்படுத்தியிருக்குன்னா அது எவ்வளவு ஒரு சோகமான, ஒரு ஒரு வருத்தமான, என்னை பார்த்து என்ன ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சுருக்கிறேன், உங்கள் பின்னாடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் வந்திருக்கிறேன், என்னையே பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயான்னு என்ன செய்கிறீங்க? இந்த காலை வேளையில் நமக்கும் ஒருவேளை அந்த கேள்வி எப்படி இருக்கலாம்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்வி நமக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு ஆண்டவருக்காக பண்ணியிருக்கேனே பாஸ்டர், இவ்வளவு ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்திருக்கேனே பாஸ்டர், இத்தனை வருஷம் விசுவாசமே பாஸ்டர், இத்தனை வருஷம் பிரயாசமே பாஸ்டர், இத்தனை ஆண்டுகள் எவ்வளவோ காரியங்களில் ஆண்டவருக்காக. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்குள்ள அன்பு, உங்கள் சகோதரத்தில் நீங்கள் அன்பு செய்யாவிட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. இட் மைட் பி எ ஹர்ட்டிங் ஃபர்ஸ்ட் டைம். இது ஒருவேளை உங்களை உங்களை வருத்தப்படுத்துகிற அல்லது உங்களை காயப்படுத்துகிற ஒரு கேள்வியாக இருக்கலாம்.
நான் பிலீவ் இன் மை ஃபெய்த், என்னுடைய விசுவாசத்தை நான் இதை உணர்கிறேன், இதை நம்புகிறேன் இன் மை ஸ்பிரிட். என்ன தெரியுமா, இந்த கேள்விதான் உங்களையும் என்னையும் அடித்தளத்தை ஸ்ட்ராங் ஆக்கி வளர செய்ய போகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் அந்த கேள்வி என்னை பார்த்து கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக பேசுகிறேன்னா பிசாசின் பிள்ளையாக பேசுகிறேன்னா, என் குடும்பத்தில் ஒவ்வொரு நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இந்த கேள்வியை நான் கேட்கணும். இதை நான் ஆண்டவருடைய பிள்ளையாக பண்ணுறேனா பிசாசின் பிள்ளையாக பண்ணுறேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பே பெரியது, பக்கத்தில் சொல்லுங்க அன்பே பெரியது, அன்பே பெரியது. ரொம்ப அழகாக வேதத்தில் அன்பிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவத்தை என்ன செஞ்சோம் பார்த்தோம். மூன்று வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். முதல் வார்த்தை என்னது? அன்பே பெரியது. ரெண்டாவது என்னது? எல்லாவற்றிற்கும். மூணாவது என்னது? அன்பினால் அறியப்படுவீர்கள். நாட் பை யோர் நேம், நாட் பை யோர் ட்ரெஸ்ஸிங், நாட் பை யோர் ஹேர் கட், நாட் பை யோர் ஜுவல்ஸ். எதனால் அறியப்படுவீர்கள்? உங்களுடைய அன்பினால் நீங்கள் இன்னார் என்று அறியப்படுவீர்கள். வேதம் கொடுத்திருக்கிற இந்த முக்கியத்துவத்தை நாமும் கொடுப்போம். அன்பிலே வளருவோம், அன்பிலே வேரூன்றுவோம், அன்பை அடித்தளமாய் கொண்டு கட்டப்படுவோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் வளர்ந்து பெருகுவோம். நிச்சயம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.